ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். இந்த ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி வந்து இந்த ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வந்துடும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒரு கவுண்டர் வந்து இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 49, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிட்ட இருக்கும். இந்த 3 ஃபீட் கிட்ட இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒயிட்டாக தெரியுது இல்லையா, இது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேண்ட்ரி வந்து இந்த சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும்போது இந்த சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ரைஸ் டம் வைக்கிற வச்சுக்காங்க. இந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ நீட்டுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து புரியும். ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பேண்ட்ரி. இந்த பேண்ட்ரி வந்து யூஸ் பண்ணும்போது இப்படி வந்து சுற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து டைனிங் வந்துடும். இந்த டைனிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வீடியோ எடுத்து போடுறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.